பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குளகுளா என்று பேச விரும்பவில்லை. ரத்தின சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், உடவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த மணப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம். கெற்பமாயும் கலைத்திருக்கலாம். இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும்பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதேபோல் தம்பி மாப்பிளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும்பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்துவிடக்கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ தயவசே செய்து கொள்ளலாம். அப்படி செய்தால் சந்தேகம் என்ற கொடிய நோய் அழிந்துவிடும். இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.